மிரட்டு மீரன் ட்ரோன்கள் பாதுகாப்பு செலவினத்தை அதிகரித்து இஸ்ரேல் அமெரிக்கா இருந்த இடத்திலிருந்து எதிரிகளை அலறவிடும் ஈரான். அமெரிக்கா இஸ்ரேல் என்பன தற்பொழுது ஈரானின் கொடிய கெமிக்காசி விமானங்களினால் தமது நாட்டு இராணுவத்தினருக்கும் மக்களுக்கும் பாரிய ஆபத்து உள்ளது என கருதி தற்பொழுது இந்த ஆண்டின் பாதுகாப்பு நிதி வரம்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் 40 மில்லியன் ஹில்லர் ட்ரோன் திட்டங்களுக்காக ஒதுக்கி வரும் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த ஆண்டு மேலதிகமாக 15 மில்லியன் இணைத்து 55 மில்லியன் டாலராக தனது ட்ரோன் திட்டங்களுக்காக அதிகரித்துள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படைகளினால் பயன்படுத்தப்படும் ஈரானிய கெமிக்காசி விமானங்கள் 50 நாடுகளை தோற்கடித்து திறன்பட தமது தாக்குதலை நடத்தி வருகிறது. 50 நாடுகளுக்கு முன்னால் ஒற்றையாளாக நின்று ஈரானின் கெமிக்காசி விமானங்கள் திறம்பட செயலாற்றி வருவதனாலேயே ஈரான் மீதான போரினை நடத்துவதற்கும் எதிரிகள் சற்று தாமதித்து வருகின்றனர். மேலும் ஈரானுடன் உள்ள புதிய வகை ஏவுகணைகளும் புதிய விமானங்களும் மேலும் ஆபத்தானவையாக உள்ளதாகவே அமெரிக்கா இஸ்ரேல் என்பன கருதுகின்றன. அதனால்தான் தாக்குதலை நடத்த அஞ்சும் அமெரிக்கா ஈரானுடைய கெமிக்காசி விமானங்கள் ஏவுகணைகளின் பயன்பாடு திறன்பாடு மற்றும் புதிய வகை உருவாக்கம் என்பனவற்றின் இலக்கு வீச்சு என்பனவற்றின் கருத்தில் கொண்டே ஈரான் மீது தாக்குதலை நடத்த தாமதித்து வருகின்றன. அதற்கு அடிப்படை காரணம் ஈரானிய ஆயுத வல்லுநர்களால் உருவாக்கப்பட்டுள்ள ஏவுகணைகள் ட்ரோன்களாகும். தற்பொழுது 55 மில்லியன் பாதுகாப்பு செலவினத்தை அதிகரித்து உள்ள அமெரிக்கா இஸ்ரேலின் நிலைப்பாடு ஈரானின் இந்த விமானங்களினால் தமக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தல் உள்ளதையும் அவர்கள் சமவெளி ஆயிரக்கணக்கில் தாக்குதலை நடத்தினால் தமது நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது என்பதாகவே அவை கருதுகின்றன. அதனால்தான் ட்ரோன் கில்லர் எதிர்ப்பு ட்ரோன் திட்டத்திற்காக இந்த பாரிய அளவிலான நிதியினை ஒதுக்கி ஈரானை வல்லரசாக மாற்றிவிட்டுள்ளது அமெரிக்கா இஸ்ரேல். விழுந்தும் மீசையில் மண்ணொட்டாத கதையாக தாம் இன்னும் பலமானவர்கள் எனவும் தொடங்குவதாக பரப்புரைகளில் ஈடுபடும் அமெரிக்கா இஸ்ரேல் என்பன ஏன் இவ்வாறு ஆண்டுக்கு 15 மில்லியன் டாலர்களை மிக வேகமாக அதிகரிக்க வேண்டும் என்பதே கேள்வியாக உள்ளது.